ஹாய் கைஸ் இன்றைக்கி நான் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பீஸ் காயின்ற ஒரு புது ப்ராஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பீஸ் காயின்ற ஒரு கிரிப்டோ கரன்சி வந்து யாரால் கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னாக்கா இந்த பீஸ் டி மார்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமிலியால் தான் அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த கிரிப்டோ கரன்சி எதனால் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து ரியல் எஸ்டேட்டுக்கு நேட்டிவ் டோக்கனாக இருக்கணும், ரியல் எஸ்டேட்டுக்குரிய டோக்கனைசேஷனாக இருக்கணும், டோக்கனைசேஷன் ஃபார்மெட்டாக இருக்கணும் அப்படின்றதாக அதை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து ஒரு ஃபிசிக்கல் அசட்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு விர்ச்சுவல் டோக்கனை வந்து நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம், இல்லை செல் பண்ணிக்கலாம், எதனால பண்ணிக்கலாம். இந்த பொருட்காக தான் அதை கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு. அண்டு இதுக்கு வந்து இன்னும் பெரிய பெரிய பிளான் இருக்குது, அது என்னென்னு இங்கேயே வந்து ஷார்ட் ஃபார்மாக பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து இங்கே அக்செப்டன்ஸ் ஃபீல்ஸ்னாங்க இந்த காயினை வந்து எந்தெந்த ஃபீல்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், லைக் ரியல் எஸ்டேஷன் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு கேமிங் எக்கோ சிஸ்டம்மு, என்எஃப்டி எக்கோ சிஸ்டம், அந்த மாதிரி. ஸோ வந்து லைஃப் ஸ்டைல் டோக்கன், ஸோ ரியல் எஸ்டேட்டு லைஃப் ஸ்டைல் டோக்கனை டோக்கனை மாறணும், அப்புறம் வந்து மொபைல் வேலெட் ஆப்பு, அண்ட் ஹெல்த்தி லைஃப்பு, அண்ட் பேமெண்ட் சிஸ்டமும் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதை கீழே பார்க்கலாம். ஸோ வந்து இவங்களோட இஷ்யூஸ் என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்து கிரிப்டோ கரன்சின்றது வந்து ஒன்லி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸு, ப்ராஃபிட் பார்க்குறது அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. பட் வந்து ரியல் கேஸ் யூஸு, அதாவது வந்து ஒரு எதுக்கு யூட்டிலைஸ் அது யூட்டிலிட்டி டோக்கன் மாதிரி அதை கொண்டு வரணுன்றதுக்காகவே இவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட்டுன்ற ஒரு ஃபிசிக்கல் அசட்டை எடுத்து அதுக்குரிய டோக்கனைசேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மல்டிபிள் ஃபீல்ட்ஸில் வந்து கிரிப்டோ கரன்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஃபிசிக்கலாக அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் இவங்களோட சொல்யூஷனை. ஸோ வந்து இவங்க ஒயிட் பேப்பர் வந்து பார்க்கலாம். நியூ மொபைல் ஆப், உங்களோட மொபைல் ஆப் வந்து செகண்ட் குவார்ட்டரில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வந்து அங்கே நீங்கள் வந்து மொபைல் ஆப்பை வந்து ஐஓஎஸ்க்கும் ஆகுது, ஆண்ட்ராய்டுக்கும் ஆகுது. ஸோ வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் சில சில ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபீல் பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து பி லைஃப், இந்த பீஸ் காயின்க்கு பி லைஃப்னு அந்த ஆப் பேர் வச்சுருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து சில சில ஆப்பில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னாக்கா நீங்கள் வந்து பீஸ் பிஆர்இசிடி தான் அந்த சிம்பிள், அதை வச்சு நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் அசட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும்னா ஒரு ஆப் மூலியமாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், என்ன பர்ச்சேஸே பண்ணிக்கலாம், அது மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க, அதை அங்கே எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கலாம். ரோட் மேப் வந்து நம்ம ஒயிட் பேப்பரில் பார்க்கலாம். ஸோ வந்து உங்களோட பிளான்ஸ் வந்து எப்படின்னா வெறும் ரியல் எஸ்டேட்டு டூரிசம் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் உங்களோட காயின் இல்லாமல் இன்னும் புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரின்னா அந்த வேலெட், அவங்களோட புது ஆப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆப்லேயே வந்து பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. எதுக்குன்னா அக்செப்டன்ட் ஃபீல் கொடுக்குற அக்செப்டன்ட் ஃபீல்ஸ்க்குலாம் வந்து இவங்களோட கிரிப்டோ கரன்சி பேமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து 90% வந்து ஃபுல்லாகவே மார்க்கெட்டுக்கு தான், 10% மட்டும் ப்ராஜெக்ட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டோட்டல் சப்ளை வந்து 20 மில்லியன் காயின்ஸு. ஆமாம், அப்போ வந்து 90% மார்க்கெட்னாக்கு 180 மில்லியன் வந்து பீஸ் காயின் மார்க்கெட்டில் தான் இருக்குது, அண்ட் 20 மில்லியன் மட்டும் ப்ராஜெக்ட் ரிசர்வில் வச்சுருக்காங்க. ERC-20 டைப் தான் டோக்கனு, டோக்கன் சப்ளை வந்து BRZT. டீம் வந்து இவ்வளோ தான், 15 பீப்புள்ஸ் வச்சுருக்காங்களா பே பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் டோக்கன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் மேப், காயின் செக், காயின் பப்ரிக்கா, அப்புறம் ICO டீட்டெயில்ஸ், ICO ஹோல்டர்ஸு, அப்புறம் ட்ராக் பண்ணுறதுக்கு investing.com, நோமோனிக்ஸு, அப்புறம் வந்து ரேங்கிங் ஸ்டெப் வந்து காயின் ரேங்கிங், காயின் லோ, காயின் லெவல், எல்லாத்துலேயுமே வந்து டோக்கன் டீட்டெயில்ஸு, லிஸ்டிங் ப்ரைஸு, ட்ராக் ப்ரைஸ் எல்லாமே இருக்குது. நியூஸ் வந்து யாகூ, காயின் ஸ்பீக்கரு, இண்டஸ்ட்ரி ஸ்பீட்டு, CNC அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்து அவங்களோட ரோட் மேப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2018 தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ரியாலி கொண்டு வந்திருக்காங்க. செப்டம்பர் 2018, அதாவது செப்டம்பர் அந்த 2018 இயர் கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட் எக்ஸாம் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஆஃபீஸ் அப்டேட்டு, அப்புறம் பிட்கம் குளோபலில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பிட்கம் குளோபலில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோபிட்டில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் பாயிண்ட் டைகர் மூணு மேஜர் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து மே 2020 ரியல் எஸ்டேட்டும் அப்ளியேட் ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி செப்டம்பரில் வந்து அக்செப்டன்ட் ஃபீல்ஸ் பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அக்டோபரில் வந்து அந்த அக்செப்டன்ட் ஃபீல்ஸ்க்கு வந்து டூரிசம் சர்வீஸை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, மெடிக்கல் டூரிசம் சர்வீஸு. அப்புறம் வந்து டிசம்பரில் வந்து மொபைல் ஃபோன்ஸ் ஆப் வாலெட் அதாவது யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அதாவது இந்த மே 2021 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இங்கே வந்து வரும். ஸோ ஹோம் டெக்கார் ஜான்வரியில் வந்து ஹோம் டெக்கார் அக்செப்டன்ஸ் வந்து முன்னாடி மெடிக்கல் டூரிசம் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஹோம் டெக்கார் பண்ணியிருக்காங்க. அண்டு லைஃப் ரிலேட்டட் டோக்கன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. மொபைல் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் டிலே ஆயிருக்கு, கொஞ்சம் June 8 வந்து ரிலீஸ் ஆயிருந்து நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து Q3 வந்து என்னென்ன அப்டேட் இருக்குன்னா iOS ரிலீஸ் பண்ணுறது, நியூ எக்ஸ்சேஞ்ச் ரிலீஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த அக்செப்டன்ஸ் ஃபீல்ஸில் வந்து வேர்ல்ட் பிராண்ட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கொண்டு வரது,
டூரிசம் கொண்டு வரது அந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க. ஸோ அது ஏற்கனவே வந்து இவங்க சிஎம்சியில் லிஸ்ட் ஆகிட்டாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரேங்க் வந்து 1374 இருக்காங்க. காயின் ரேட் வந்து 0.013 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து டோட்டல் சப்ளை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 200 பில்லியனு, சர்க்குலேட்டிங் சப்ளை வந்து 180 பில்லியனு. ஏன்னா வந்து அவங்களுக்கு 90% வந்து மார்க்கெட் சொல்கிறாங்க. ஸோ 180 பில்லியன் வந்து மார்க்கெட்டில் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. 20% வந்து ப்ராஜெக்ட் ரிசர்வ்னு சொல்லிட்டாங்க. ஸோ 20 மில்லியன் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளே வராது, ப்ராஜெக்டை தான் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து உங்களோட ப்ராஜெக்ட் வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோபிட் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆயிருக்கு, பிட்கோயின் குளோபல் லிஸ்ட் ஆயிருக்கு, காயின் டேகர் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து உங்கள் ஏதாச்சும் அந்த ப்ராஜெக்டை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப், ரெடிட்டு, டம்ளர் எல்லாமே வச்சுருக்காங்க, டெலகிராம் எல்லாமே வச்சுருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் 2018 லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் அவங்க சர்வே ஆகிட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஓகே மாதிரி இருக்குது. ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப உங்களுக்கு ஏன்னா ரியல் கேஸுக்கு யூஸ் ஆக போகுது, யூடிடி டோக்கன்றதுனால கொஞ்சம் எப்போனாலுமே ஒத்துருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஏதாச்சும் இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டாக ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பை.